எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் முட்டமானவர்கள் நடக்கிறார்கள். புற்றுநோயாளிகள் சுகமடைந்து உயிர் வாழுகிறார்கள். 1987 எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான், என் குடும்பத்தார் எல்லாரும் 79 ரட்சிக்கப்பட்டோம். 79 ரட்சிக்கப்படுவதற்கு முன்னர் ரொம்ப பெரிய பணக்காரர்களாக இருந்தோம். இந்துக்களாய் வாழ்ந்த பொழுது நிறைய பணக்காரர்களாய் வாழ்ந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்படியே நொடித்து போனோம். அந்த சாட்சியை சொல்ல இப்பொழுது நேரம் கிடையாது. ஒரு சிலருக்கு என் சாட்சி தெரிந்திருக்கலாம். ஆனால் நொடித்து போனோம். அப்படி நொடித்து போனதற்கு காரணம், எங்களது பழைய தெய்வங்கள் கோபித்து கொண்டுதான் எங்களை நொடிக்க வைத்து விட்டன என்று நம்பி எங்களுடைய தந்தை எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார். 8 பிறகு 1987 என் தந்தை வீட்டுக்கு வந்தார். வந்து சொன்னார், நான் சாக போகிறேனாம், என் தொண்டையிலே ஒரு புற்றுநோய் ரொம்ப அதிகமாக, த்ரோட் கேன்சர் மெலிக்னன்சி ரொம்ப அதிகமாகி போய்விட்டதாம், இதை சத்திர சிகிச்சை செய்ய முடியாதாம், கீமோதெரப்பி செய்ய முடியாதாம் என்று மனம் உடைந்து போய் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்பொழுது சொன்னார் என்னை பார்த்து, அதான் ஒரு புது சாமியை கும்பிட்றீங்கல்ல, அந்த சாமிகிட்டாவது கேட்டுப்பாரு, ஏதோ ஒரு விதத்தில், ஒரு நல்ல விதத்திலாவோ அல்லது கெட்ட விதத்திலாவோ, ஒரு பரிதாபகரமான இடத்திலா நிலைமையிலாவது உன் தெய்வத்திடம் கேட்டு பார் என்று அவர் சொன்னதை நான் பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே இதோ உங்களிடத்தில் கேட்க இவர் சொல்லுகிறார், 8 உங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறவர், உங்களை ஏற்றுக்கொண்டபடினால் நாங்கள் நொடித்து போனோம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றவர், ஆண்டவரே இவருக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்கள். நான் பெரிய, அந்த காலத்தில் நான் வெறும் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஜெபித்து விட்டு சொன்னேன், உடனே வாங்க போய் செக் பண்ணி பார்ப்போம் என்று செக் பண்ணி பார்த்தான். பரிபூர்ண சுகம் அடைந்திருந்தார். 9 சொன்னது அவர் சாக போகிறார் என்று 2 பிறகு 11 டெஸ்டிலே அந்த புற்றுநோய் போன இடமே தெரியாமல் அவர் பரிபூர்ணமாய் சுகமடைந்தார். அந்த புற்றுநோய் திரும்ப அவருக்கு வரவே இல்லை. இது ஒரு சாட்சி. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு சாட்சிகள் இருக்கின்றன? எத்தனை சாட்சிகள்! இயற்கை நியதிகளை மாற்றுகிற ஜீவனுள்ள தேவன் நமது தேவன். கட்டளையின் மேல் நடந்தவர் நமது இயேசு. அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. இயேசுவுக்கு என் நிலைமை புரியுமா என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.